Hi friends, welcome and welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பிரெக்னன்சி டைம்ல நம்ம வந்து 3rd மந்த்ல இருந்தே பிரைமரி ஹெல்த் சென்டர் நமக்கு பக்கத்துல எந்த ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கோ அங்க போயிட்டு நம்ம வந்து பதிஞ்சிட்டு வரோம் இல்லீங்களா பேர் பதிஞ்சிட்டு நம்ம மந்த்லி மந்த்லி அங்கேயும் செக்அப் போவோம் நம்ம பிரைவேட்டா வந்து டாக்டர் பார்த்தோம்னாலும் அவங்க கிட்டயே நம்ம மந்த்லி மந்த்லி செக்அப் போவோம் இதுல வந்து இப்போ பிரைமரி சென்டர்ல மந்த்லி செக்அப் போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3rd மந்த்ல வந்து ஒரு தடுப்பூசி போட்டிருப்பாங்க அடுத்தது 5th மந்த்ல ஒரு தடுப்பூசி போட்டிருப்பாங்க அப்புறம் 3rd மந்த்ல 5th மந்த்ல பிளட் டெஸ்ட் ஹீமோகுளோபின் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க அப்புறம் சுகர் டெஸ்ட் இருக்கா அப்படி சொல்லி பார்ப்பாங்க அப்புறம் ஒரு HIV டெஸ்ட் ஒன்று எடுப்பாங்க அப்படி 5th மந்த்ல வந்து எனக்கு எடுத்த போது ஹீமோகுளோபின் லெவல் ஓகே நல்லா இருக்கும் சுகர் லெவலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நான் 7th மந்த் இப்போதான் ஜஸ்ட் செக்அப் போயிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு தான் போயிட்டு வந்தபோது அவங்க என்ன சொன்னாங்க ஹீமோகுளோபின் லெவல் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மறுபடியும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதனால நல்லா சாப்பிடணும் ஏன்னா இனிமே தான் வந்து குழந்தை வந்து நம்மளோட எல்லா சத்துக்களையும் குழந்தை வந்து உறிஞ்சி எடுத்துக்குவாங்க அப்போ வந்து நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கும் நல்லாயிருக்கும் குழந்தையோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நான் இனிமேல் கரெக்டாக சாப்பிட்றேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அவங்க வீக்லி ட்வைஸ் வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்க சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை வந்து நீங்கள் பொரியல் பண்ணியும் சாப்பிடலாம் இல்லை பருப்பில் போட்டு நீங்கள் கடைஞ்சோ இல்லை சாம்பார் வச்சு கூட சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேரிச்சம்பழம் டெய்லி ரெகுலராக எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து நட்ஸில் வந்து பாதாம் பிஸ்தா வால்நட் இதெல்லாம் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து காய்கறியில் பார்த்தீங்கன்னா தண்ணிக்காய் அதாவது நீர்க்காய் சொல்லுவாங்க இல்லைங்களா சொரக்காய் அந்த மாதிரி சவுச்சவா அந்த மாதிரி காய்கறிகளை வந்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அது எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம உடம்புல வந்து வாட்டர் லெவல் வந்து நம்ம பனிக்கூடத்தில் குறைய விடாமல் பார்த்துக்கும் ப்ளஸ் கால்லாம் வீங்காது யூரின் ப்ராப்ளம் வராது யூரின் நமக்கு ஃப்ரீயாக போணுச்சுனாவே நமக்கு கால்லாம் வீங்காது அதுக்காக அந்த மாதிரி எடுக்க சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து கீரை வந்து ரெகுலராக எடுத்துக்க சொல்லியிருக்காங்க டெய்லி வந்து 2 முட்டை எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து அவிச்ச முட்டை டெய்லி அந்த 2 முட்டை எடுத்துக்கோங்க அது கூடவே வந்து நீங்கள் டெய்லி வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க சுகர் இல்லை அப்படின்னா நீங்கள் தைரியமாக வந்து வாழைப்பழம் எடுத்துக்கலாம் அதாவது மஞ்சள் வாழைப்பழம் அப்புறம் பச்சை வாழைப்பழம் கூட சாப்பிடலாம் உங்களுக்கு சளி இதெல்லாம் பிடிக்காது கோல்டு உடம்பு இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து அந்த குளுக்கோஸ் டெஸ்ட் எடுத்த போது சுகர் இருக்குது அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் அந்த எல்லோ வாழைப்பழத்தையும் பச்சை வாழைப்பழத்தையும் நீங்கள் தொடவே தொடாதீங்க அது நீங்கள் சாப்பிடக்கூடாது அது உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது அதுக்கு பதில் நீங்கள் வந்து செவ்வாழை சாப்பிட்டுக்கலாம் நார்மலாக இருக்கவங்க ஒரு நாளைக்கு 1-2 செவ்வாழை கூட சாப்பிட்டுக்கலாம் சுகர் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு 1 செவ்வாழை போதும் அது கரெக்டாக இருக்கும் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க மறக்காமல் பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் சாப்பிடுங்க ஏன்னா கொய்யாப்பழம் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது மோஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக போகும் நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து மோஷன்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக போய்க்கணும் ரொம்ப நம்ம வந்து கஷ்டப்பட்டு போகக்கூடாது அது வந்து குழந்தைக்கு நல்லது இல்லை அப்படி சொல்லுவாங்க சம்டைம்ஸ் வந்து அதனால் ப்ளீட் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து கொய்யாப்பழம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஆப்பிள் கண்டினியூஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் பண்ணி கூட எடுத்துக்கோங்க இப்போது ஆப்பிள் காலையில் ஆப்பிள் எடுக்கிறீங்கன்னா மதியம் செவ்வாழை அந்த மாதிரி இல்லை காலையில் கொய்யாப்பழம் எடுத்தீங்கன்னா மதியம் ஆப்பிள் அந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துக்கோங்க இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நட்ஸ் வந்து கம்பல்சரி எடுத்துக்கோங்க நட்ஸில் வந்து பாதாம் பிஸ்தா வால்நட் வால்நட் வந்து நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன் குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லிட்டு அதுவும் எடுத்துக்கோங்க அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க ரைஸோட லெவல் வந்து கம்மி பண்ணிடுங்க சாப்பாட்டோட அளவு குறைச்சிட்டு அதுக்கு பதில் நீங்கள் வந்து காய்கறி கீரை பழம் முட்டை அப்புறம் வந்து இந்த நட்ஸ் ஐட்டம்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கோங்க மறந்துடாமல் முருங்கைக்கீரை வாரத்தில் கம்பல்சரி 2 times எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களோட அயன் கண்டென்ட் வந்து உடம்புல குறையாமல் இருக்கும் உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் டாக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வரைக்கும் இருக்கலாம் 10க்கு கீழே தான் குறையக்கூடாது 10 mg கீழே தான் குறையக்கூடாது ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ 10க்கு மேலே இல்லை 10 இருக்க வரைக்கும் ஓகே தான் ஆனால் இப்போது எனக்கு பாயிண்ட் குறைஞ்சிருக்கு 11 தான் இருக்குது அதுக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மறுபடியும் நிறைய குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ 7th மந்த் ரன்னிங் இல்லைங்களா 8th 9th மந்தில் வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு பேபி வந்து க்ரோத் ஆக உங்களோட பிளட் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதனால நீங்கள் இப்போ இருந்தே வந்து நல்லா சாப்பிடணும் அதாவது ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் ஃபுட்டு வந்து 3 வேளை தான் சாப்பிடணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது
நீங்க காலையில ஒன்று சாப்பிட்டுருங்க, அப்புறம் ஒரு பசி எடுத்துன்னா மறுபடியும் ஒரு 11 o'clock சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மறுபடியும் 1 o'clock சாப்பிட்டு அப்புறம் 3 o'clock மறுபடியும் பசி எடுத்துன்னா சாப்பிடுங்க. அப்புறம் நைட்டோ ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க, வந்து நட்ஸ் இந்த மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் முடிச்சிருங்க. கம்பல்சரி வந்து வாக்கிங் போக சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாக்கிங் போயே தான் ஆகணும். அதே மாதிரி வந்து ப்ரெக்னென்சி டைமில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நம்ம வந்து இப்போ கொரோனா தடுப்பூசி போடலாமா, இந்த கோவிட் வேக்சினேஷன் போடுறதுனால நமக்கோ இல்லை நம்ம குழந்தைக்கோ ஏதாவது பிரச்சனை வருமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் பயப்படலாம். ஆனால் வந்து கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமே, நமக்கு ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் பொறுத்த வரைக்குமே நீங்கள் 2 dose போட்டுக்கணும், அதுதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ப்ரைவேட்டில் பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் ப்ரைவேட்டில் பார்ப்பாங்க, மீதி இருக்கவங்களாம் வந்து ஜிஹெச்சில் தான் பார்ப்பாங்க. அப்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் 2 dose இன்ஜெக்ஷன் போட்டிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு டெலிவரிக்கே உள்ள அலோடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது அதனால் அந்த டைமில் லாஸ்ட் மினிட்ல போயிட்டு நம்ம போட்டுட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. அப்போ கொஞ்சம் பிஃபோராக நம்மளுக்கு எப்போ உடம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கு ஓகே அப்படின்னு தோணுதோ நம்ம அந்த டைம்லேயே போயிட்டு நம்ம இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்துடுறது பெஸ்ட்டு. இப்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் மந்த் கம்ப்ளீட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டாங்க, ஃபோர்த் மந்த் ஸ்டார்டிங்கில். இப்போ நான் இப்போ 7th month இப்போ தான் ரன்னிங் ஆகிட்டுருக்கு, 1 week தான் ஆகிட்டுருக்கு. அதில் வந்து எனக்கு இப்போ செகண்ட் டோஸ் போட்டாங்க, நான் இன்றைக்கி தான் செக்அப் முடிச்சுட்டு செகண்ட் டோஸ் வேக்சின் போட்டுட்டு வந்துட்டேன். ஃபீவர் வரும், கொஞ்சம் மாத்திரை கொடுத்துருக்காங்க, 2 paracetamol இன்ஜெக்ஷன் இப்போ போட்டுட்டு வீட்டுக்கு போனோடனே ஒரு டேப்லெட் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் மதியம் மறுபடியும் சாப்பிட்டுட்டு இன்னொரு டேப்லெட் போட்டுக்கோங்க சொல்லியிருக்காங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன், வீட்டுக்கு வந்து அந்த டேப்லெட்டும் போட்டுட்டேன். பட் வந்து ஃபஸ்ட்டு டைம் எனக்கு இன்ஜெக்ஷன் பண்ணும்போது ரொம்ப பெயினாக இருந்துச்சு கையெல்லாம். இப்போது செகண்ட் டைம் வந்து எனக்கு பெயின் கொஞ்சம் கம்மியாக தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் இதுக்கு மேலே போகும்போது தான் பெயின் வருமா இல்லை பெயின் இருக்காதான்னு தெரியல. நிறைய பேர் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் டோஸ்க்கு தான் ரொம்ப பெயினாக இருக்கும், செகண்ட் டோஸ் ஒன்றுமே தெரியாது, அதேமாதிரி ஃபீவரும் வராது சொல்கிறாங்க. நான் இன்னைக்கு தான் போட்டு வந்திருக்கேன் செகண்ட் டோஸ், ஸோ பார்க்கணும், நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்லணும் எப்படி இருக்குது, ஃபீவர் ஏதாவது வருதா இல்லை கை பெயின் ஏதாவது இருக்கா அப்படி சொல்லிட்டு. ஆனால் வந்து கம்பல்சரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க உமன்ஸ் வந்து ஷோராக நீங்கள் வந்து கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சொல்கிறாங்க. ஏன்னா டெலிவரிக்கு வந்து அவங்க நான் ப்ரைவேட்டில் பார்த்தாலுமே நம்ம அங்கேயுமே டாக்டர்ஸ் கேட்குறாங்க நீங்கள் 2 dose போட்டுட்டிங்களா, ஏன்னா கம்பல்சரி 2 dose போட்டுருக்கணும் டெலிவரிக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பக்கத்தில் இருக்க ஹெல்த் சென்டரில் போயிட்டு நீங்கள் போட்டுட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு போட சொன்னாங்கன்னா நீங்கள் கட்டாயமாக போட்டுக்கோங்க, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வந்து நமக்கோ இல்லை குழந்தைக்கோ நிச்சயமாக எந்த வித பாதிப்புமே இருக்காது. உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் காலையில் 1 time ஈவினிங் 1 time வாக்கிங் போங்க, காலையில் 1/2 hour ஈவினிங் 1/2 hour. உங்களால் அதாவது ஒரு 8 month அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் 8 to 9 month அந்த மாதிரி நடந்துட்டுருக்கும் போது நீங்கள் மார்னிங்லேயே 1 hour ஈவினிங்லேயே 1 hour கூட வாக் பண்ணலாம். அதாவது உங்களால் எவ்வளோ ஸ்பீடில் வாக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பீடில், அதுக்குன்னு ரொம்ப வந்து நம்ம விறுவிறுன்னு நடந்துட்டு வந்துட்டோம்னா நமக்கு ஒரே நாளே டயர்டாகிடும், அடுத்த நாள் நம்மளால் வாக்கிங் போகவே முடியாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த லெவலில் நடக்க முடியுமோ நீங்கள் அந்த லெவல் மெயின்டைன் பண்ணி டெய்லியுமே காலையில் அண்ட் ஈவினிங் 2 times நீங்கள் வாக்கிங் போய்க்கோங்க. அதேமாரி வாக்கிங் போயிட்டு வந்துட்டு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி சுடுதண்ணி கொஞ்சம் நல்லா இளம் சூடாக வச்சு உங்களுக்கு இடுப்புக்கும் காலுக்கும் ஊற்றிட்டு நீங்கள் படுத்தீங்கன்னா நைட்டில் தூக்கம் வரல அப்படிங்கிற பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. அந்த வலியினால தான் நமக்கு சரியாக தூக்கம் வராது, காலெலாம் ரொம்ப இழுக்கும், இடுப்பு ரொம்ப வலிக்கும் படுத்துட்டு இருக்கும் போது. ஒரே சைடு நம்ம லெஃப்ட் சைடு தான் மேக்ஸிமம் படுக்கணும் அப்படிங்கிறதுனால நமக்கு லெஃப்ட் சைடு கால் கை எல்லாமே ஒரே சைடாக வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிட்டு வந்து படுத்தீங்கன்னா அன்றைக்கி நைட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும், நீங்கள் நல்லா ஃப்ரீயாக தூங்கிடுவீங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து நம்ம நைட்டில் வந்து தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம அப்படி தூங்காமல் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தூங்கணும், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தூங்குறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கும், நம்மளோட பேபியும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு ஹாட் வாட்டர் வச்சு இடுப்புக்கும் காலுக்கும் சுடுதண்ணி கொஞ்சம் எல்லாம் சூடாக ஊற்றி விட்டுட்டு படுத்துக்கோங்க, அதுதான் பெட்டர். டெய்லியுமே வந்து காலையில் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிலில், அதாவது இளம் வெயிலில் அந்த 7 to 8 சொல்லுவாங்கள்ல மார்னிங்கில், அந்த வெயிலில் வந்து நீங்கள் கொஞ்சம் வாக் பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லை எனக்கு நடக்கிற அளவுக்குலாம் இடம் இல்லை, இல்லை என்னால் முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்லேயே வந்து வெளியில் வெயில் இருக்கிற இடத்துல ஒரு சேர் போட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் ஒரு உட்காந்துட்டு இருந்தீங்கனாவே உங்களோட வெயில் வந்து அந்த குழந்தைக்கு வந்து வயிற்று மேலே படணும். அப்படி படும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரிக்கு அப்புறம் குழந்தைக்கு வந்து இந்த மஞ்சக்காமலை இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே வராது. அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் அடுத்த நாள் காலையிலேருந்தே காலையில் நான் சொன்ன மாதிரி அந்த இளம் வெயிலில் 7 to 8 மணிக்கு
வயதுக்குள்ளே குழந்தை வந்து கொஞ்ச நேரம் நம்ம அந்த வெயிலில் காட்டிட்டு நம்ம எடுத்தோம்னா குழந்தைக்குமே வந்து விட்டமின் டி சத்து வந்து கிடைக்கும். அவங்க வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறமே வந்து அந்த ட்ராப்ஸ்லாம் கொடுப்பாங்க குழந்தைக்கு போட சொல்லி. இருந்தாலுமே நம்ம வந்து எதுவுமே வந்து நமக்கு நேச்சுரலாக பண்ணும் போது நமக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்கும் இல்லைங்களா, குழந்தைக்கும் சரி நமக்கும் சரி. அப்போ டெய்லி கொஞ்சம் நேரம் வந்து டெலிவரிக்கு முன்னாடி நம்ம வெயிலில் இருக்கணும் டெய்லி ஒரு ஆஃப் அன் அவர். டெலிவரிக்கு அப்புறம் அடுத்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய கொண்டு போய் வெயிலில் ஒரு 10 நிமிஷம் காட்டிட்டு, அதாவது இளம் சூட்டில் காட்டணும், ரொம்ப அடிக்கடி வெயிலில் காட்டிடாதீங்க. அதான் மார்னிங் வந்து கரெக்டாக 7 to 8 தான் டைம், அந்த டைம்குள்ளே நீங்கள் கரெக்டாக காட்டி எடுத்துக்கோங்க குழந்தைய. அதே மாதிரி டெய்லி வந்து நம்ம ஆரஞ்சு பழம் அப்புறம் அந்த ஸ்வீட் கார்ன் இருக்கு இல்லைங்களா, ஸ்வீட் கார்ன் வந்து நம்ம வேக வச்சு சாப்பிட்டோம்னாலும் நமக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை வராது, மோஷன் ப்ராப்ளம் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும் நமக்கு. ரெகுலராக பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு நாளைக்கு 3 to 4 லிட்டர் தண்ணி நீங்கள் கம்பல்சரி குடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்படி குடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பாடி வந்து டீஹைட்ரேஷன் ஆகாது, உங்களுக்கு வந்து பேபிக்கு தேவையான தண்ணி அதாவது அந்த பனிக்கூடத்துக்கு தேவையான தண்ணியுமே வந்து கரெக்டான லெவல் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் டெலிவரி வரைக்குமே. இதை நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒரு 7 மந்த்துக்கு மேலே அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து கீழே தரையில் வந்து உட்காரலாம், எந்திரிக்கலாம். அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு குழந்தையோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது சில பேருக்கு ப்ரீச் பொசிஷன்லேயே இருக்கும்னு சொல்லுவாங்க, தலை வந்து அம்மாவோட வயிற்றுக்கு மேலேயும் கால் வந்து கீழேயும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டாக டெலிவரி நிறைய பேருக்கு வந்து டெலிவரிக்குள்ளே அந்த பொசிஷன் கரெக்டாக சேஞ்ச் ஆகி தலை வந்து கீழே வந்துடும். ஆனால் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீச் பொசிஷன்லேயே அப்படியே செட் ஆகிடும். அதுக்கு என்ன காரணம்னா அவங்க வந்து வாக்கிங் பண்ணியிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கீழே உட்காந்து எந்திரிக்கிறது அந்த மாதிரி இருந்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் கீழே உட்காரும் போதுமே வந்து செவுத்துல வந்து சாஞ்சுதான் உட்காரணும். அது சாஞ்சு உட்காரும் போது நம்மளோட பேக் அந்த எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். ஒரு மாதிரி இப்படி வளைஞ்சா மாதிரி இடுப்பெல்லாம் குழி விழுந்த மாதிரி அந்த மாதிரி உட்காரக்கூடாது. அந்த மாதிரி உட்காந்திங்கனாலும் உங்களுக்கு வந்து குழந்தையோட பொசிஷன் வந்து கரெக்டாக சேஞ்ச் ஆகாது. நீங்கள் வந்து நல்லா செவுத்தில் சாஞ்சு உட்காரும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு பில்லோ எடுத்து நீங்கள் பின்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சாஞ்சு உட்காந்துக்கலாம். அப்படி உட்காந்துட்டு கால் வந்து ரெண்டு காலுமே நீட்டி விட்டு தான் உட்காரணும். அதே மாதிரி சப்பளங்கள் போட்டு நம்ம உட்காரவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கால் நம்ம நீட்டி விட்டு உட்காந்தா தான் அது குழந்தைக்கு வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கும், அந்த பொசிஷனும் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஒரு 7-8 மந்த்துக்கு மேலே சப்போஸ் பிரீச் பொசிஷனில் இருந்தாலும் அது சேஞ்ச் ஆகும். இது வந்து நார்மலாக வந்து கன்சீவ் ஆனவங்களுக்கு. இதே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த IVF ஐயு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து எந்திரிக்கலாமா, வாக்கிங் இந்த மாதிரிலாம் போகலாமா, ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் எதாவது இருக்கலாமா பண்ணலாமா அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தெளிவாக அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக இயற்கையாக ப்ரெக்னென்ட் ஆனாங்க இல்லைங்களா அவங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிற்கும் போது சரி, சில பேர் வந்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இடுப்பு எலும்பை வளைச்சிட்டு வயிறு வந்து ரொம்ப முன்னாடி தள்ளி வச்ச மாதிரி நிற்பாங்க, அந்த மாதிரியும் நிற்கக்கூடாது. நம்மளால் எவ்வளோக்குள்ளே முடியுதோ நம்ம அவ்வளோக்குள்ளே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக நிற்க ட்ரை பண்ணலாம். முடியாதுன்ற பட்சத்தில் எந்த அளவுக்கு நமக்கு முடியுதோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சோஃபாவில் சேரில் இந்த மாதிரிலாம் உட்காரும் போதுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் நீங்கள் உட்காரணுமே தவிர முதுகு பெண்ட் பண்ணி இடுப்பெல்லாம் வளைஞ்சி இப்படி ரொம்ப சாஞ்சி அப்படிலாம் உட்காரக்கூடாது. நீங்கள் அப்படி தான் உங்களுக்கு உட்கார மாதிரி செட் ஆகுது சோஃபா சேர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி ஒரு பில்லோ எடுத்து பேக் சைட் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம். உட்காரும் போது கால் வந்து மேக்ஸிமம் தொங்க போடாமல் மேலே தூக்கி நம்ம உட்காந்துட்டுருக்கிற ஹைட்டுக்கு லெவலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கால் மேலே வச்சு உட்கார மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் கால் தொங்க போட்டு உட்காந்துட்டு இருந்தாலுமே நம்மளோட கால்லாம் பார்த்தீங்கன்னா கணுக்கால் அதெல்லாம் வந்து ரொம்ப வீங்கிடும், வீக்கம் வந்துடும். அந்த பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக போகாமல் அப்படியே இருந்துட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் அந்த கால் பாதம் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அப்படியே உப்பி போன மாதிரி வீக்கம் வந்த மாதிரி ஆகிடும். அதனால் எங்கே உட்காந்தாலுமே காலை வந்து ஸ்ட்ரெயிட்டாக தூக்கி மேலே வச்சு உட்காருங்க. பெட்டில் உட்காந்தாலும் சரி, சோஃபாவில் சேரில் எங்கே உட்காந்தாலும் நமக்கு ஈக்குவலாக ஏதாவது எடுத்து போட்டு அது மேலே கால் வச்சுட்டு பின்னாடி மறக்காமல் ஒரு பில்லோ வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்த மாதிரி உட்காந்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ரொம்ப நேரம் வந்து ஒரே இடத்துல நம்ம படுத்துட்டு இருக்கவும் கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து சில சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ரெஸ்ட் கிடைக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ரொம்ப நேரம் படுத்துகிட்டே இருக்கவும் கூடாது. ஒரு 1/2 hour 1 time வந்து நீங்கள் எழுந்து ஒரு சும்மா ஒரு 5 to 10 minutes அப்படியே வீட்டுக்குள்ளேயே ஜஸ்ட் சின்னதாக ஒரு வாக் பண்ணலாம், இல்லை அப்படி வெளியில் போய் கொஞ்சம் வேடிக்கை பார்க்கலாம், அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து டிவி பார்க்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா ரொம்ப கண்டினியூஸாக வந்து படுத்துகிட்டே இருக்காமல் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்து நல்ல டைஜஷன் ஆகும், பேபியோட மூமெண்ட்ஸ் நல்லா தெரியும், அதே மாதிரி பேபியோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும், பேபியோட பொசிஷனும் கரெக்டாக உங்களுக்கு வரும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ட் மந்த்லேருந்து ப்ரைமரி ஹெல்த் சென்டர் அதாவது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நீங்கள் வந்து செக்அப் போவீங்க இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் பதிஞ்சிருக்கணும். அது பதிஞ்சிருந்தால் மட்டும்தான் அதில் வந்து நமக்கு அந்த பதிஞ்சிருக்க சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்களாம். அந்த நம்பர் தான் வந்து நமக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டிலலாம் வந்து இப்படிலாம் இருக்கணும், ஆமாம் அந்த நம்பர் இருந்தால் தான் பர்த் சர்டிஃபிகேட் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே எனக்கு பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் நான் கேட்டேன் அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து, ஆமாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் அது எந்த அளவுக்கு கிளியர் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நான் அதனால தான் வந்து நான் தேர்ட் மந்த்தே போயிட்டு அவங்கள்ட்ட அட்டை போட்டு பதிஞ்சிட்டு வந்துட்டேன். தேர்ட் மந்த்லேருந்து இப்போ செவன்த் மந்த் வரைக்கும் நான் ரெகுலராக ஃபோர் மந்த்தாக நான் செக்அப் போயிட்டுருக்கேன். அவங்களும் வந்து நமக்கு மெடிசின் கொடுக்கறது, பிளட் டெஸ்ட் பண்ணுறது, நமக்கு டாக்டர் செக்அப் மந்த்லி ஒன்ஸ் வந்து டாக்டர் செக்அப் இருக்கும். அவங்க வந்து நமக்கு வயிறு செக் பண்ணி பார்ப்பாங்க, குழந்தையோட பொசிஷன் எந்த இடத்துல இருக்குது அது எல்லாமே பார்க்குறாங்க. இருந்தாலுமே வந்து அந்த நம்ம பதிஞ்ச அந்த சீட் இருந்துச்சுன்னா தான் பர்த் சர்டிஃபிகேட் வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கும் உங்கள் பக்கத்தில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஜிஹெச்ல டெலிவரி பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டுட்டு அது ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்களும் மறக்காமல் போயிட்டு எல்லாருமே பதிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து கமெண்ட் வந்து உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கேளுங்க. அது எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு அது என்ன அப்படிங்கிறத சொல்லி தருவேன். அதே மாதிரி நம்ம சேனல் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தான் எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருக்கலாம், அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு வரும். எனக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்ருக்கும் போது ஒருவேளை நம்மளோட வீடியோ வந்து இவங்களுக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு இவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.